Hello everyone, good morning. Welcome to C2TA. So, இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா ஃபார் லூப் தான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் என்ன பண்ணிருந்தோம், வைல் லூப், ஸ்விட்ச், ஐ மீன் இஃப் அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி வைல் லூப் போட்டிருந்தேன், இப்போ வந்து ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்ல என்ன அப்படின்னா, எப்போ உங்களுக்கு ஒரு கோட் ஆஃப் அந்த கோட் பிளாக் வந்து இத்தனை டைம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், ஹவு மெனி டைம்ஸ், அதாவது எப்போ உங்களுக்கு அந்த கோட் பிளாக் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் தெரியுதோ, ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், வைல் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஹவு மெனி டைம்ஸ் யூ வாண்ட் டு லூப் த்ரூ எ பிளாக் ஆஃப் லூப். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் வைல் லூப் நீங்க ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, சின்டாக்ஸ் எழுதுறேன். ஃபார் இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, statement 1 colon statement 2 semicolon statement 3. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் என்ன அப்புறம் ஒரு syntax இருக்கும். இதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், ஒரு கோட் பிளாக் இருக்கும். இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு கோட் பிளாக் கொடுப்போம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஒரு என்ன இருக்கும், அதுக்குள்ள கண்டிஷன் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், பிஃபோர் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப், அதாவது என்ன அப்படின்னா இந்த கோட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு முன்னாடி இது ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் எக்ஸிக்யூட்டட் பிஃபோர் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கோட் பிளாக். ஓகேவா? பிஃபோர் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கோட் பிளாக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கண்டிஷன்ஸ் டிஃபைன் பண்ணும். ஸோ ஃபார் எதுக்காக அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிங் தி கோட் பிளாக். ஸோ என்ன ஆகும், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்ன அப்படின்னா டிஃபைன் கண்டிஷனை டிஃபைன் பண்ணும். எதுக்காக அப்படின்னா, இந்த கோட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் கண்டிஷனை டிஃபைன் பண்ணும். இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 3. இந்த ஸ்டேட்மெண்ட் 3 என்ன பண்ணும், ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன எதுக்கப்புறம் அப்படின்னா, இந்த கோட் பிளாக்கு எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் 3 வந்து ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இதோட சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேசிக்கா ஒரு கோடு எப்படி எழுதுறது ஃபார் லூப்ல அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம எழுதுற இப்போது ஃபர்ஸ்ட் லைன் யூசிங் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும்னா, நம்ம இப்போ என்ன பண்றோம், ஃபார் லூப். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஆஃப்டர் வந்து கர்லி பிரேசஸ். ஸோ இன்சைட் த கர்லி பிரேசஸ் என்ன இருக்கணும், ஒரு கோடு. கிளாஸ், ப்ரோக்ராம், நெக்ஸ்ட் என்ன பண்ணா கர்லி பிரேசஸ், நெக்ஸ்ட் மெயின் மெத்தட், ஸ்டாட்டிக் வாய்ட், மெயினோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ். அகைன் இதுக்குள்ள என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், இன்சைட் த மெயின் மெத்தட்க்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்க போறோம். ஸோ இப்போ என்ன பண்றேன், ஃபார் லூப்போட ஆல்ரெடி சின்டாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்க மேல சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னேன், அதை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன் டைம் பிஃபோர் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கோட். நான் இப்போ என்ன பண்றேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன கொடுக்குறேன் ஃபார் லூப்ல, இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இங்க வந்து என்ன பண்றேன், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்பேன். அந்த இந்த ஸ்டேட்மெண்ட் 1 என்ன பண்ணுவோம், இனிஷியலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் 2 ல கண்டிஷன்ஸ் கொடுப்போம். ஸ்டேட்மெண்ட் 3 ல என்ன பண்ணுவோம், ஏதாவது இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், ஃபார் லூப்ல இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணா, அந்த ஜே வந்து லெஸ் தென் 5 அப்படிங்கிற ஒரு இது கண்டிஷன் கொடுக்குறேன். லெஸ் தென் 5 செமிகோலன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இன்க்ரிமெண்ட் ஜே வந்து இன்க்ரிமெண்ட், அதாவது ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபார் லூப்க்கு அப்புறம் என்ன ஆகும், ஒரு கோட் பிளாக் இருக்கும். ஸோ இந்த கோட் பிளாக்ல என்ன பண்றேன், கன்சோல் டாட் ரைட் லைன் மெத்தட்குள்ள என்ன கொடுக்குறேன், ஜே. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ இந்த மாதிரி நான் ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். நம்ம ப்ரீவியஸாக என்ன சொல்றோம்,
இப்ப ஸ்டேட்மெண்ட் ஒன்ல என்ன ஆகும், அந்த வேரியபிளை வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணும். ஸோ இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற வேரியபிளை செட் பண்ணுது. இங்க வந்து என்ன பண்ணா இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன்ல வந்து செட் பண்ணுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் டூ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கண்டிஷனை டிஃபைன் பண்ணும். எதுக்காக அப்படின்னா அந்த லூப் ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷனை டிஃபைன் பண்ணும். டிஃபைன் பண்ணிட்டு அது எத்தனை டைம் அப்படிங்கிறது, இப்போ என்ன அப்படின்னா ஜே வந்து நான் லெஸ் தென் ஃபைவ்னு கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷனை டிஃபைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா என்ன ஆகும், அந்த கோட் பிளாக் உள்ள இருக்க கோட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வேரியபிளை செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும், கண்டிஷனை டிஃபைன் பண்ணிட்டு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஃபர்தரா என்ன ஆகும், ஒர்க் ஆகும். நான் ஃபர்தரா என்ன பண்ணா இந்த லூப் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆகும், அகைன் என்ன பண்ணா எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் இட் இஸ் அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா என்ன ஆகும், அந்த லூப் வந்து அதோடய முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் த்ரீ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த கோட் இந்த இதெல்லாம் செட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் டூ டிஃபைன் பண்ணி நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த கோட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. கோட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ப்ரீவியஸா சொன்ன போது என்ன சொன்னோம், ஸ்டேட்மெண்ட் த்ரீங்கிறது ஆஃப்டர் த ஸ்டேட்மெண்ட் டூக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஐ மீன் ஆஃப்டர் த கோட் பிளாக்குக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ என்ன அப்படின்னா int j is equal to 0, okay? So first value set பண்ணிட்டு இந்த conditions கூட define பண்ணி compare பண்ணது, j less than 5, அதாவது 0 less than 5. Condition true அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இந்த code block வந்து execute ஆகுது. அப்ப என்ன ஆகும், first j ஓட value என்ன, 0. நெக்ஸ்ட் ட்ரூ ஆனதுக்கு இது ரன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஒரு இது j வந்து 1 increment ஆகும், ஓகேவா. இப்ப என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 3 வந்துட்டு அதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணது 1. அப்ப இப்ப என்ன ஆகும், ஜேயோட வேல்யூ இப்ப 1 ஆயிடும். இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படினா கண்டிஷன்ஸ்க்கு வருது, அப்ப 1 லெஸ் தென் 5. அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே என்ன ஆகும், இந்த கோட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கோட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆதுக்கான என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் 3க்கு போய் அதோட ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரிதான் என்ன அப்படின்னா ஃபார் லூப் வந்து கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப எனக்கு 5 டைம் ஆனா போதும் அப்படின்ற, இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு 10 டைம், எப்ப நமக்கு அது எக்ஸிக்யூட் ஆகுற அந்த லூப் வந்து உங்களுக்கு எனக்கு இவ்வளவு டைம், ஹவு மெனி டைம்ஸ் உங்களுக்கு தெரியுதோ, எனக்கு இந்த டைம் வரைக்கும் என்னோட லூப் எக்ஸிக்யூட் ஆனா போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் போது அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் வொயில் லூப் வந்து நீங்க ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேவா. சோ இப்ப இதை ரன் பண்றேன், ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது, நான் லெஸ் தென் கொடுத்ததுனால எனக்கு அப் டு 9 வரைக்கும் மட்டும்தான் வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தாதான் எனக்கு 10 வரைக்கும் வரும். இப்போ என்ன எடுக்க பாருங்க, அது ஒவ்வொரு டைமும் எனக்கு ஹைட்ரேட் ஆகி 9 வரைக்கும் வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ நான் இப்போ இதே என்ன பண்றேன், இங்கே வேற ஒரு, இப்போ இந்த இது ஓகே, இப்போ நான் வேற ஒரு கண்டிஷன் மாத்துறேன், அதே என்ன பண்றேன், ஜே வந்து இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்றேன், ஜே பிளஸ் 2 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஜே பிளஸ் அதாவது என்ன பண்றேன், அதுக்கு முன்னாடி இங்க j is equal to j plus 2 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வேல்யூ செட் பண்ணிட்டு இந்த வேல்யூ கூட என்ன ஆகும், இந்த கண்டிஷனை கம்பேர் பண்ணி டிஃபைன் பண்ணிட்டு இந்த கோட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அகைன் என்ன ஆகும், ஜேயோட வேல்யூ 0 பிளஸ் 2 ஆகும். அப்போ இங்கே ஜேயோட வேல்யூ என்ன ஆகும், 2 ஆகும். ஸோ இது நார்மல் இன்க்ரிமெண்ட் இல்லாம ஜே இவ்வளோ என்ன பண்ணா அதோட ஐ மீன் ஒரிஜினல் வேல்யூட பிளஸ் 2 வந்து ஒவ்வொரு டைம் ஹைட்ரேட் ஆகி ஆட் ஆகிட்டே இருக்கும் அப் டு என்ன அப்படின்னா 10 வரைக்கும் தான். ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட அவுட் புட் என்ன, அப் டு 10 வரைக்கும் தான் கொண்டு வருது. ஃபர்ஸ்ட் ஜேயோட வேல்யூ என்ன அப்படின்னா 0, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10 கண்டிஷன் ட்ரூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும், 0. அகைன் அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸ்டேட்மெண்ட் 3 கூட ஃபர்ஸ்ட் போயிட்டு ஆட் ஆகும், 0 பிளஸ் 2 என்ன ஆகும், 2. அகைன் 2ஓட வேல்யூ என்ன, ஜேயோட வேல்யூ 2, 2 லெஸ் தென் 10. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, 10 வரைக்கும் வந்திருக்கு. வெறும் லெஸ் தென் கொடுத்தா என்ன ஆகும், 8ஓட நமக்கு ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஃபார் லூப்ல நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அகைன் இன்னொரு ஒரு லூப் இருக்கு, ஃபார் ஈச் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார் ஈச் லூப் என்ன அப்படின்னா, அதாவது விச் இஸ் யூஸ்டு எக்ஸ்க்ளூசிவ்லி டு லூப் த்ரூ எலமெண்ட்ஸ் இன் அன் அரே. அதாவது என்ன பண்றோம், நம்ம அரே எலமெண்ட்ஸ் வந்து அரேல கொடுக்கும் போது மேக்சிமம் இந்த ஃபார் ஈச் லூப் வந்து யூஸ் பண்ணலாம்.
நீங்க இப்ப இன்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறீங்க, இன்டீஜர் டேட்டாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஃபார் லூப். ஸோ நம்ம எப்பெல்லாம் ஒரு அரேஸ் அரே அதாவது எலமெண்ட்ஸ் இன் அரே அண்ட் அரேன்னு சொல்லுவாங்க, அரே மோஸ்டா எலமெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து நம்ம லூப் மூலியமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம ஃபார் ஈச் வந்து லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அரேல அரேல நம்ம டேட்டாஸ் வந்து எலமெண்ட்ஸ் மூலியமா கொடுப்போம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு லூப்ல கொடுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறப்போ நீங்க என்ன என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் ஈச் லூப் தான் சூஸ் பண்ணணும். ஒய்லோ டூ ஒய்லோ ஃபார் லூப்போ நம்மளால பண்ண முடியாது. ஸோ இப்ப என்ன பண்ணலாம், ஃபார் ஈச்க்கான நான் சின்டாக்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் for each syntax, okay va? So for each oda syntax enna appadina first for idukulla enna appadina first data type, okay va? Data type next enna appadina oru variable name, அதுக்கப்புறம் கோலன், ஓகேவா? வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் ப்ரீவியஸா ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த வேரியபிள் நேம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் இருக்கும். வேரியபிள் நேம் இன் அரே நேம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணா இதோட சின்டாக்ஸ், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஒரு பேசிக் கோடு சொல்றேன். நான் இப்ப என்ன பண்றேன், இதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அரேல எலமெண்ட்ஸ் வந்து நான் லூப்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ எலமெண்ட்ஸ் அப்படின்னாவே என்ன ஆகும்னா நான் ஸ்ட்ரிங்ல கொடுக்குறேன். ஸோ அப்ப அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங், டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். அரேன்னு சொல்லிட்டேன். ஸோ அரேன்னு சொல்லும் போது இந்த ஸ்கொயர் பிரேசஸ் இருக்கணும். ஆப்ஜெக்ட் வந்து நான் என்ன பண்றேன், ஃப்ரூட்ஸ்னு கொடுக்குறேன், ஓகேவா? இஸ் ஈக்வல் டு இது நம்ம டிக்ளேர் அரே எப்படி இங்க டிக்ளேர் பண்ணுவோம் அதோட வேரியபிள் டிஃபைன் பண்ணுவோம் இந்த ஸ்கொயர் ஐ மீன் கர்லி பிரேசஸ் குள்ள தான், டபுள் கோட்ஸ் குள்ள. நான் என்ன பண்றேன், ஆப்பிள். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆரஞ்சு. சோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன், அரேய டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வேல்யூஸை நான் என்ன பண்றேன், லூப்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப லூப் கொண்டு வரும் போது நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஃபார் ஈச் அப்படிங்கிற லூப் வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபார் ஈச். ஸோ இதுவும் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் பண்றதும் ஸ்ட்ரிங்கு தான். ஸோ ஸ்ட்ரிங்கு நான் இங்க ஒரு வேற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் எடுத்துக்கிறேன், எஃப் டி. சோ இதுக்குள்ள என்ன பண்றேன், கன்சோல் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இதுதான் என்ன அப்படின்னா இங்க கொடுக்கும் போதே பாருங்க, ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் சொல்லுங்க சின்டாக்ஸ்ல. ஸோ டேட்டா டைப் ஒரு வேரியபிள் நேம் இன் அரே நேம் அப்படின்றது. ஸோ அரே நேம் அப்படிங்கிறது அந்த வேல்யூஸை எந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அதோட நேமை இங்க கால் பண்ணணும். ஸோ அப்ப என்ன ஆகும், சி ஷார்ப்ல வந்துட்டு ஃபாரிஷ் வந்து இந்த மாதிரி கொடுப்போம், ஓகேவா? ஸோ அப்ப என்ன அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூஸை எஃப்டிங்கிற இன்னொரு ரெஃபரன்ஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி ஃபார் ஈச் லூப் மூலமா அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த எஃப்டியை நம்ம கால் பண்றோம். ஸோ இப்ப கால் பண்ணும் போது என்ன ஆகும், எனக்கு லூப்ல எனக்கு இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்ப நான் ரன் பண்றேன்.
So in the mari enna C sharp la nama for each vandu C sharp la nama for each loop enna pannuvom array elements loop mooliyama nama run pananum appadina indha mari for each loop vandu use pannikalam. So ipo idu enna agudhu enakku idu moonu loop mooliyama iterate agudhu. So appadi illana na enna pannuven illana normala console.write line appdi solli kudukuren. So indha mari array elements na loop la print pananum nenikiren appadina for each abdingra loop vandu use pannuvom. So idhum oru one of the loop da. So for each loop vandu maximum array concept ku collection concept ku la maximum vandu enna appadina use aagum indha for each. So thank you guys.